கண்டாச்சு. இவனுங்களை என்னடா பண்ணலாம்? கண்ணெடுத்துட்டா பாவம் குருடன்னு சொல்லிடுவாங்க, மூக்க எடுத்துட்டா மூளைன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்காது நல்லா இருக்கு, உயிர் எடுத்துட்டா போடவனு சொல்லுவாங்க. ஆனா மத்தத விட இது பரவாயில்ல இல்ல, சாக எடுத்துருவோம் சாக எடுத்துருவோம். இதுவரைக்கும் உங்களுக்கு சண்டை போட்டுத்தானே பழக்கம், சண்டை போடுறவங்களை வேடிக்கை பார்த்து பழக்கம் இல்லையில, இப்ப பாத்துரும் பழக்கமா. சண்டையில ஜெயிக்கிற வந்தாண்டா அதிர்ஷ்டக்காரன், ஆனா இந்த சண்டையில தோக்குற வந்தா அதிர்ஷ்டக்காரன். எப்படி இருக்காள்? தோக்குறவன் கத்தியில குத்து வாங்கி பொட்டுன்னு உயிர் விட்டுருவான், ஆனா ஜெயிக்கிறவன மலை மேல இருக்கிற சிலுவையில அடிச்சு வைப்போம், அவனை காக்கா கொத்தும் கழுகு கொத்தும் உதடு வெடிக்கும், ரெண்டு நாள்ல உடம்பே வெடிச்சிடும். இவனுகள்ல யார் உயிரோடு இருக்கணும் யாரு சாகணுங்கிறத அவனுகளையே முடிவெடுக்க சொல்லுங்கட. என் உயிரே போனாலும் சரி, உன்னை நான் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்க விடமாட்டேன்.
என்ன மன்னிச்சிருக்காளே? வாழ்க்கையில எங்க தோத்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இந்த சண்டையில ஜெயிக்கலங்கிற வேதனை என் நெஞ்ச ரெண்டா பிளக்குது. மீனா மன்னிச்சிருப்பா. எனக்காகவே காத்துட்டு இருக்கிற கண்ணம்மாவ இனிமே எதுக்கும் ஆள் அனுப்பியே. இந்த அருமையான காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஆள் அனுப்பாம விட்டுட்டியே. செத்துக்கிறான காளி அவனை சாமானியமா நினைச்சிடாத. ஊருக்குள்ள இருக்கிற செய்தி உனக்கு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தவன் இவனுக்கு அண்ணன். ஏண்டா டேய், ஒழுங்க உங்க உயிரை காப்பாத்திக்க தெரியல, ஊரை எப்படி காப்பாத்த போறீங்க? டேய், இவன் எடுத்துட்டு போகடா. என்ன மோக்கபாலி, உன்னை நம்பித்தான் இத்தனை நாளா உனக்கு நான் துணையா இருந்தேன். ஊரை விட்டு போகும்போது மொத்தமா கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். இப்படி ஏதாவது கொடுத்துடாத, கிராமத்துக்கு போன உடனேதான் என் குடும்பத்தை சீரழிச்சு என்ன பெத்தவங்களை கொலை செஞ்ச அதே கபாலிதான் அந்த கிராமத்து மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிற பகையை தீர்த்துக்க நான் ஒரு போலீஸ்காரனா இருந்து செயல்பட விரும்பல. அதனால நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக வந்தேன். வாட் நான்சென்ஸ் வாட் டாக்கிங். அவன் குடும்பக்காரங்கிறது அப்பட்டமான உண்மை. அவன் கொலை செய்யப்பட்டா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படுங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. உன் எண்ணத்தை மாத்திக்கிட்டு
உண்மையா செயல்படு. உடனடியா போய் கொலகாரணியா அந்த கூட்டத்தையும் அழிச்சிட்டோங்கிற நல்ல செய்தியோட என்ன வந்து பாரு. நானும் நம்ம டிபார்ட்மெண்டும் உனக்காக பெருமைப்படுவோம். தேங்க்யூ சார். கண்ணீரை துடைக்க வந்த நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? தாங்க முடியாத சோகம், அத சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமாங்கிற சந்தேகம். பரவாயில்ல சொல்லுங்க. காளி இந்த ஊரையும் என்னையும் காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணிட்டான். அவன் உயிரோட இருந்தப்ப நாங்க இந்த கிராமத்துக்கு வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும்னு சொல்லிட்டு இருப்பான். உயிரை தியாகம் பண்ணாவ இன்னைக்கு உனக்கு இல்லாம போயிட்டான் கண்ணம்மா. என் விதி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. உன்னை இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போற அந்த நாள் சீக்கிரம் வரணுங்கிற பிரார்த்தனையோட எனக்காக காத்துட்டு கண்ணம்மான்னு சொல்லிட்டு போனார். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தை கூட எனக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு. நான் தனியா வாழணுங்கிற என் தலையெழுத்துதான் அவரை சாகரிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, அப்படி இல்லையா உயிர் போற விஷயம்? உனக்கு விஷயம் எதுவுமே தெரியாதா? தெரிஞ்ச நான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லையா? அட நில்லுப்பா, ஊர்ல நடக்கிற ரகசியம் கொள்ளக்காரங்களுக்கு எப்படி போகுதுன்னு விசாரிக்க வந்திருக்கோம். இப்படி விசாரிச்சு விசாரிச்சியா உங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சியா? ஊர்ல ஒரு மரத்தை விட்டு வைக்க மாட்டீங்களே உட்காந்து பேசுறீங்களே. உழவு சொன்னவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச அவனை நானே போய் பிடிச்சு கொண்டு வர மாட்டேன். இது எதுக்கா பஞ்சாயத்து? இப்பதான் ஆள் கிடைச்சிட்டானே, என்ன செய்யலாம்? கிடைச்சானா? அப்புறம் என்ன, பழக்கம் போல ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டு நடந்துட வேண்டியதுதான். கல்லெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கிளம்புங்க. நீ முதல்ல புறப்பட்டு முன்னாடி போயா. என்ன கல்லு? கல்ல நாங்க கொண்டாடுறோம், நீ முதல்ல புறப்பட்டு முன்னாடி போ. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் நான் தான் முதல்ல போடும். நல்ல வேளை ஊரை காட்டி கொடுத்தோம்னா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரா இருக்கும் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு விட்டுருக்காங்க சொல்லாமல இருப்பான். என்ன நினைச்சீங்க கல்ல அடிக்கிறீங்களா? சர்தா அடிங்க. என்ன உனக்கு தெரியாது? வீரனா? இல்ல பிசாசு பூதா. பிசாசு இல்லடா, வீரனேதான். நாங்க போய் காப்பாத்திட்டோம். ஊர் ரகசியத்தை அடகு வச்சது, கபாலி கொடியை தூக்கி பிடிக்கிறேன்னு சொன்னது, இது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஊருக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு ஒண்ணும் தெரியாத ஏழைங்களை காட்டி கொடுத்து அவன் கொடுக்கிற காசுல உல்லாசமா இருக்க நினைச்சியே, உன்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொல்லாம இங்க இருந்து போக மாட்டோம். கொஞ்சம் பொறுங்க. டேய் ரங்கா, உனக்கு ஓட தெரியுமாடா? ஓடுறா. முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியத மரம் மாதிரி வளர விட்டுட்ட. நாலு பேரா இருந்தாலும் அவங்களுக்கு 40 பேருக்கு இருக்கிற பலம் இருக்கு. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்காமலேயே விளையாட்டானுங்கல்ல, ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டா அந்த ஊரே குழந்தை விட்டு எறியணும். வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, சாவோட சத்தம் தான் கேட்கணும். ஒரு புல் பூண்டுக்கு கூட உயிர் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஊரே சுடுகாடாகணும். அந்த சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசிக்காம நான் திரும்ப போறதில்லை. பைரவா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நாம் எல்லாரும் நாலு பகுதிகளா பிரிய போறோம்.
கொஞ்ச பேரோட தெற்கு பக்கமா ஊருக்குள்ள நுழையிறேன். நீ வடக்கு பக்கத்துல இருந்து, நான் சில பேரோட கிழக்கு பக்கமா ஊருக்குள்ள நுழைய போறேன். மீறி இருக்கிற எல்லாரும் மேற்கு பக்கமா உள்ள நுழையுங்க. நம்மள சில பேர் திரும்பி வராமலே கூட போயிடலாம், ஆனா அதுக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது. நிச்சயமா அந்த சின்ன பசங்களால நாலு எல்லைகளையும் காப்பாற்ற முடியாது. ஊரை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு அலையிற அந்த நாய்களை உயிரோட புதைச்சிட்டு தான் நாம திரும்பணும். ஐயா, கழுகு மலையில ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், தூரத்துல புழுதி காத்து மாதிரி தெரிஞ்சது. புத்து பார்த்தேன், கொள்ளக்காரங்க குதிரையில பட்டாள மாதிரி பரப்பிட்டு வர்றாங்க. செம்மண்ணு மலையை கடந்துட்டா கிராமத்துக்குள்ள நாலா பக்கம் குவிஞ்சிருவாங்க. ஐயா, நீ ஊருக்குள்ள போய் யாரையும் வீட்டை விட்டு வெளியில வரவானு சொல்லு. பேசறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னை எப்படியாவது புதிரையில ஏத்தி விடு, நான் கிராமத்துக்கு போய் ஆகணும். என் சீதாவை பார்க்கணும். எந்த பக்கம் பார்த்தாலும் கொள்ளக்காரங்க இருக்காங்க, எப்படி கிராமத்துக்குள்ள போவ? அதுவும் இந்த நிலைமையில நான் எப்படியாவது போறேன். என் உயிர் போறதுக்கு முன்னால சீதாவை பார்க்கணும். என் சீதாவை பார்க்கணும். ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை.
வழிதான் இருக்கு. இந்த வெடிகுண்டுகளோட அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு நான் பத்து வச்சுக்க போறேன். இந்த வெறி நாய்களை வேட்டையாடுறது தவிர வேற வழியே இல்லை. என்ன தடுக்காத, நான் தூரத்துல இருந்து வந்தம்மா. இன்னும் ரொம்ப தூரம் போகணும், களப்பா இருக்கு. அதான் உட்கார்ந்துட்டேன். என்னம்மா கையெல்லாம் ஈரமா இருக்கு? அன்னைக்கு போல ஆத்துல குளிச்சுட்டு வந்தியா? ஆமாம்மா, ஆத்துல குளிச்சுட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். எப்ப மாமா வருவ? கூடிய சீக்கிரம் வந்துருவேன். நீ உள்ள போ, நீ உள்ள போமா. ரெண்டு நாள்ல வந்துருந்தோம். ஏமாமா பேச மாட்டேங்கிற? உன் மாமா போயிட்டாமா? என் வீட்டுக்குள்ள போ. சரிங்க.
நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். இந்த கிராமத்து பக்கமே திரும்பி வர மாட்டேன். சரியா? என்ன யாருன்னு உனக்கு தெரியல? இத ஊதுடா. இன்னைக்கு நீ மாட்டி. கண்டனை ஒன்று செஞ்சாது.